ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார்? அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டுருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவன ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னான அவன். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் மூணு பொம்மைகள் வச்சுருந்தார். மூணும் ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்கும்படியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா மூணு ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, மூணு விதம், ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்குது. இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், மூணு விதம் தான். இதை இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது.
மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னானான் அந்த பையன். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும், அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான். இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும், இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே அந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம்தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும், அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னார்.
ஒரு மாணவனை பார்த்தேன். என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவர் கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதில்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு.
நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுகதுக்கங்களை கண்டு நானும் சுகதுக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பை எங்கேயோ தொலைச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா, நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போகலாம், நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும். அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டி இருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டுருக்குறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, ஒரு அவுன்ஸு மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம்.
வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். இப்போ என்னங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நின்றுனாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்காரு. அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராது. ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டெனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்தது. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய அந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதாம். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். இருட்டை கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது, சரி. இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல, அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடியற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடியற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகைச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான். லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா, நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை.
அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபீபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபீபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபீபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் 1 பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னு ஆனால்.